அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த நற்கருத்துக்கள் பொருந்திய ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். அம்புய நீளம் கழுநீர் அணி நெய்தல் வம்பவிழ் பூகமும் மாதவி மந்தாரம் தும்பை வகுளம் சுரபுன்னை மல்லிகை செண்பகம் பாதிரி செவ்வந்தி சார்த்திரே. யோகசாதனம் பழகக்கூடியவர்கள் தாங்கள் தவம் செய்யக்கூடிய இடத்திற்கு பாதுகாப்பாக சில தேவதைகளை அமைத்து வழிபடுவது வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தேவதைகளை அமைத்து வழிபடும் போது தங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பதற்காக அந்த தேவதைகளுக்கு பிரியமான மலர்களை சாத்தி வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுவது உண்டு. சிதம்பர சக்கரம் என்று அழைக்கப்பட்ட எம்பெருமான் ஈசனுக்கு பெருமை தரக்கூடியதான ஒரு யந்திர தகட்டை வரைந்து அதிலே நமசிவய என்கிற எழுத்துக்களையும் இதர பிற எழுத்துக்களையும் பதிந்து யந்திரமாக வரைந்து அந்த யந்திரத்தை கொண்டு சகல தேவதைகளையும் வசியம் செய்து அட்டதிக்கு பாலகர்களை எல்லாம் பிரியப்படுத்தி அட்ட திசைகளையும் கட்டி அட்ட கர்மங்களையும் ஆடக்கூடிய காரியங்களை ஒரு யோகி செய்யும்போது முறையாக உருவாக்கப்பட்ட சிதம்பர சக்கரத்திற்கு பூசனை முதலாகியவை செய்வதற்காக மலர்களை சார்த்தி வழிபடச் சொல்கிறார். என்னென்ன மலர்கள் என்பதை பற்றி ஒரு பட்டியலை கொடுக்கிறார். தாமரை, நீலோர்பழம், செங்கழுநீர், பாக்குப்பூ, மாதவி, மந்தாரைப்பூ, தும்பைப்பூ, மகிழம்பூ, சுரபுன்னை, மல்லிகை, செண்பகம், பாதிரி, செவ்வந்தி என்கிற வகையிலே உள்ள மலர்களையெல்லாம் சார்த்தி வழிபாடு செய்யலாம் என்று குறிப்பிடுகிறார். இங்கே வம்பவிழ் பூகமும் என்று சொல்லிய காரணத்தால் மொட்டாக இருக்கக்கூடிய பூக்களை பயன்படுத்துவதை சிறப்பு என்று குறிப்பிடுகிறார். தண்ணீரிலே விளையக்கூடிய பூ, தரையிலே விளையக்கூடிய பூ, கொடியிலே பூக்கும் பூ, மரத்திலே பூக்கும் பூ, செடியிலே பூக்கும் பூ, இப்படியாக நான்கு வகையான வகைகளிலும் பூக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பூசைக்கு பயன்படுத்தலாம். அதாவது சிதம்பர சக்கரத்திற்கு பூசை செய்வதற்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறார். இறுதியாக இதன் முழு விளக்கத்தையும் சொல்லுகிறேன். சாங்கம் அதாகவே சந்தொடு சந்தனம் தேங்கமிழ் குங்குமம் கற்பூரம் கார் அகில் பாங்கு படப்பணி நீரால் குழைத்து வைத்து ஆங்கே அணிந்து நீர் அர்ச்சியும் அன்புடே. இது மட்டுமல்லாது அர்ச்சனை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறார். புனுகு, கஸ்தூரி, சவ்வாது, சந்தனம், குங்குமம், பச்சை கற்பூரம் இவற்றையெல்லாம் வைத்து பன்னீர் சேர்த்து குழைத்து அதை இறைவனுடைய திருமேனிக்கு முறையாக அணிவித்து பூசி அதன் மூலமாக வழிபாடுகளை செய்யும் போது எம்பெருமான் ஈசனிடத்திலே இருந்து உங்களுக்கு முறையான ஆசி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். புனுகு, கஸ்தூரி இவையெல்லாம் நல்ல மனம் தரக்கூடியவை. அது மட்டுமல்லாது நல்ல தரமான ஆற்றல் பொருந்தியதாக இருக்கக்கூடிய அகிர்கட்டை சந்தனக்கட்டை ஆகியவற்றையெல்லாம் குழைத்து இழைத்து இங்கே சொல்லி இருக்கக்கூடிய பொருள்களோடு சேர்த்து சிவலிங்கத்திற்கு பூசி அர்ச்சனை செய்தால் சிவன் மனம் மகிழ்ந்து நீங்கள் கேட்ட வரத்தையெல்லாம் கொடுப்பார் என்பது இதன் அடிப்படை மேலோட்டமான பொருளாகிறது. அன்புடனே நின்று அமுதம் ஏற்றியே பொன் செய் விளக்கும் புகை தீபம் திசைதொறும் துன்பம் அகற்றி தொழுவோர் நினையுங்கால் இன்புடனே வந்து எய்திடும் முத்தியே. முறையாக நீங்கள் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய மலர்களையெல்லாம் கொண்டு எம்பெருமான் ஈசனுக்கு அர்ச்சனைகளை செய்து பலவிதமான வாசனாதி திரவியங்களை அகில் மற்றும் சந்தனத்தோடு கலந்து இழைத்து அதை சிவலிங்கத்திற்கு பூசி முறையாக பூசை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு முத்தி கிடைத்துவிடும். உங்களுடைய துன்பமெல்லாம் தீர்ந்து போகும். உங்களுடைய கர்மவடிகளெல்லாம் நீங்கி போகும். அது மட்டுமல்லாது நல்ல அழகான விளக்குகளை கொண்டு நெய்தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு முத்தி நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பது மேலோட்டமான இப்பாடலின் கருத்து. எய்தி வழிப்படில் எய்தாதன இல்லை, எய்தி வழிப்படில் இந்திரன் செல்வமும், எய்தி வழிப்படில் என் சித்தி உண்டாகும், எய்தி வழிப்படில் எய்திடும் முத்தியே.
இங்கே சொல்லியிருக்கக்கூடியதான விளக்கங்களை முறையாக ஒருவன் கடைப்பிடித்து பூஜை செய்யக்கூடிய இடத்திற்கு அட்ட கர்மங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல்களை பெறுவதற்காக அட்டதிக்கு பாலகர்களை எல்லாம் காவலாக நியமித்து முறைப்படி புறத்திலே காவல் தேவதைகளுக்கு முறையான பூசைகளை செய்து முடித்து அதன் பிறகு உள்ளே யந்திரத்தை சிவலிங்கத்திற்கு சாத்தி அந்த சிவலிங்கத்திற்கு முறையான மலர்களை கொண்டு அர்ச்சனை முதலாகியவற்றை செய்து நாங்கள் இங்கே சொல்லியபடியாக பூஜையை செய்துவிட்டால் உங்களுக்கு இந்த உலகத்திலே கிடைக்காதது என்று எதுவுமே இருக்காது. தேவேந்திரனுடைய செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். அட்டமா சொத்துக்களும் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டுமல்லாது உங்களுக்கு முத்தியும் கிடைத்துவிடும். நான் சொன்னபடியாக பூஜையை செய்யுங்கள் என்று திருமூலர் சொல்லுவதாக மேலோட்டமாக பொருள் கொள்ள முடியும். நன்னும் பிரதார நீத்தார் அவித்தார் மன்னிய நைவேத்தியம் அனுசந்தானம் நன்னிய பஞ்சாங்க நன்னும் செவம் என்னும் அன்னும் மனபவனத்தொடு வைகுமே. இந்த யோகசாதன பயிற்சியை செய்வதற்கு நன்னும் பிரதார நீத்தார் மற்றவன் மனைவி மீது ஆசை கொள்ளாத ஒருவன் தன்னுடைய ஆசைகளையெல்லாம் விட்டொழித்தவனாக இருக்க வேண்டும். மன்னிய நைவேத்தியம் அது மட்டுமல்ல முறையாக பழங்கள் பொங்கல் முதலாகியவற்றை செய்து இறைவனுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்து விதமான பழங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய பஞ்சாமிர்தத்தை கொண்டும் எம்பெருமான் ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு பலவிதமான பூஜைகளை செய்து மன ஒருமையோடு நீங்கள் இவற்றை செய்துவிட்டால் உங்களுக்கு நிச்சயமாக முத்தி மோட்சம் கிடைக்கும். இதுதான் மேலோட்டமாக சொல்லப்படக்கூடிய கருத்தாகிறது. இங்கே சரியாக வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இறுதி பாடலை மறுபடியும் பார்க்கும் போது விளக்கம் தெளிவாக விளங்கிவிடும். நன்னும் பிரதார நீத்தார் அவித்தார். பிரதாரம் மற்றவன் மனைவி மீது கொள்ளக்கூடிய மோகத்தை விட்டொழித்தவன் என்பதாக மேலோட்டமாக பொருள் கொள்ளலாம். தன் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவசக்தியாகிய வாயு என்பது சிவனுடைய பாதி, அதாவது சக்தி என்று கொள்ளப்படுகிறது. வெளியிலே சென்று சிவசக்தியாகிய வாயுவை நாசமடைய செய்யக்கூடிய காரியத்திற்கு நம்முடைய ஆன்மாவை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை, அதாவது சிவனின் தாரத்தை வெளியே விட்டு அதை வெளியிலே நசிக்கும்படியாக செய்யக்கூடிய காரியத்தை செய்யாமல் தடுத்து நிறுத்தி அந்த மாதிரியாக புறத்திலே சென்று நாசமடையக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை காப்பாற்றுவதைத்தான் பிரதார நீத்தார் அவித்தார் என்கிற வார்த்தையால் குறிப்பிடுகிறார். மன்னிய நைவேத்தியம் அனுசந்தானம் என்று சொல்லியதால் நைவேத்தியம் என்று சொல்லப்படுவது ஏதோ பழங்கள் பொங்கல் முதலியவற்றை செய்து எம்பெருமானுக்கு அதாவது சிலாரூபங்களுக்கு முன்னே படைத்தல் என்பதாக பொருள் கொள்ளப்படுகிறது. அது அப்படி அல்ல. நைவேத்தியம் என்று சொல்லப்படுவது நம்முடைய ஐந்து புலன்கள் வழியாக நசிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இவற்றையெல்லாம் எம்பெருமான் ஈசனுக்கு ஆகுதியாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் போது நிச்சயமாக பஞ்சாங்க நன்னம் பஞ்ச அங்கங்கள் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஐந்து விதமான பூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உடல் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும். ஜபம் செய்யும் போது எதை ஜபம் செய்யும் போது வாசியை முறையாக ஜபிக்கும் போது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவித்தை என்கிற வாசி பயிற்சியை ஜபம் என்கிற வார்த்தையாலேயே குறிப்பிடுகிறார். ஜபித்தல் என்றால் இடைவிடாது ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தல் என்பது பொருளாகிறது. அடுத்து அன்னும் மனபவனத்தோடு வைகுமே, மனதால் செய்யக்கூடிய பூசைகள் இவை என்று திருமூலர் தெளிவாக இங்கே சொல்லுகிறார். இப்படி மனதால் செய்யக்கூடிய இந்த பூசைக்கு மானச பூசை என்று பெயர். புறத்திலே உடலே கொண்டு செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் முறையான பூசை என்கிற பொருள் இல்லை. மானச பூசையிலேயே எம்பெருமான் மகிழ்ந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. மனதால் நிகழ்த்தக்கூடிய பூசைகள் எம்பெருமான் ஈசனை மனதால் தொழுதும் போற்றியும் ஏற்றியும் இறைஞ்சியும் பணிந்தும் பாடியும் பரவியும் சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய யோக பயிற்சியை ஒருவன் செய்ய வேண்டும். இந்த பயிற்சி தான் முறையாக செய்யப்பட வேண்டியதே அல்லாது புறத்திலே செய்யக்கூடிய வழிபாடுகள் அவசியமற்றவை என்பதுதான் சித்தர் பெருமக்களுடைய துணிவு. இங்கே சகோதர சகோதரிகள் மேலோட்டமாக பார்க்கும்போது திருமூலர் ஏதோ பூசை முறைகளை சொல்லி இருக்கிறார், இந்த ஐயா இப்படி தவறாக எதையோ சொல்லி நம்மை குழப்ப பார்க்கிறார் என்று என்ன தோன்றும். திருமந்திரத்தின் மற்ற பகுதிகளை முறையாக படித்து பாருங்கள். உருவ வழிபாடுகள் கூடாது என்பதை திருமூலர் வலியுறுத்தி சொல்லியிருப்பதை நீங்கள் காண முடியும். மந்திரங்களால் ஆகக்கூடிய எதுவுமே இல்லை. மனதால் உங்களுடைய மேன்மையான
உண்மையான வழிபாட்டின் மூலமாக சிவனை சிவனாக மாற்ற வேண்டும் என்று பல இடங்களிலே சொல்லியிருப்பதை பார்க்க முடியும். திருமந்திரத்தின் சில பாடல்களை மாத்திரம் வைத்து திருமூலர் சொல்லக்கூடிய கருத்து இதுதான் என்கிற முடிவுக்கு யாரும் வந்துவிட வேண்டாம். முழுமையாக திருமந்திர பாடல்களை வாசிக்கும் போது மானச பூசை என்று அழைக்கப்படக்கூடிய வாசியை பற்றித்தான் திருமூலர் முழுமையாக சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆராய்ந்து பார்த்து அறிவை கொண்டு இங்கே சொல்லியிருக்கக்கூடிய பாடல்களின் கருத்துக்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் பணிவோடு சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.